வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. ஸோ நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தோம்னா மேக்ஸ் 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கணும்னு சொல்லிட்டு ஸோ தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு டே 23. இன்னைக்கு எந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனவரி 28, 2023 அன்று நடந்த குரூப் 3A தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்வுக்கான கொஸ்டின் ஃபுல்லாகவே நம்ம பார்த்து முடிச்சிடும். ஓகேவா? அப்போ 60 நாட்கள் 60 கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். இவ்வளோ பார்த்து முடிச்சாலே போதும்ப்பா. ஸோ கணக்குன்னு அவ்வளோதான் போல, நம்ம ஈஸியாக மார்க் அடிக்க முடியும், தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கலாம், பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி மைண்ட் ஒன்று வர ஆரம்பிச்சிடும். ஓகே, எப்பயுமே ஒரு தேர்வு எழுதணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன முக்கியம் பார்த்தோன்னா, நம்பிக்கை. நம்ம படிச்சிருக்கோம், நம்பிக்கையாக போய் எழுதுனா அப்போ தான் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நான் படிக்கவே இல்லை அப்படின்னு நினச்சாலே நம்ம என்ன தான் படித்தாலும் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ணுறதுன்னா நம்பிக்கை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒவ்வொரு தேர்வும் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சிடும், ஓகே இவ்வளோதான் போல கணக்கு. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஃபுல்லாகவே மார்க் அடிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி 20, 22 அடிச்ச கூட போதும் நினச்சிருப்போம். பட் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் நீ வீடியோ பார்க்கும் உங்களுக்கே தெரிஞ்சிடும், 25 நம்ம அடிச்சலாம் போல், ரொம்ப கஷ்டம் இல்லை போல் அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதேமாதிரி பார்த்தா நிறைய பேர் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கூட உள்ள பெல்ஸ்னும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதே மாதிரி ஆஃபீஸர் டெஸ்ட் சீரியஸ், ஓகேங்களா? ஸோ இதுக்கு மாதிரி ஆன்லைன் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ப்ளஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுமே சரி, அது கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே சரி, ஸோ PDF உங்களுக்கு அனுப்புங்க சார், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க, நாங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறோம், பட் டெஸ்ட்டு போட்டு பார்த்தாலும் நம்ம திரும்பி நம்ம படிக்கணும் அப்படின்னு PDF கொடுத்தா நல்லா தான் சொன்னாங்க. ஓகே, PDF கொடுத்துடலாம். ஓகே, அப்போ நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம், PDF நீங்கள் பிரிண்ட் போட்டு ஜெராக்ஸ் போட்டு என்ன பண்ணலாம், படிச்சுக்கலாம். ஓகேவா? மொத்தம் 100 மாதிரி திருவிழுக்கு தேவையான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1099 ரூபா தான். ஸோ நீங்கள் ஆன்லைன்லையும் எழுதிக்கிங்க, PDF உங்களுக்கு தனியாக வாட்ஸ்அப்லேயும் அனுப்புவாங்க. ஸோ லிமிட்டட் டைம் ஆஃபர் தான். ஸோ பொங்கல் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டு இது இல்லாமல் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வரும் தொடர் வரிசையின் அடுத்த எண் எனக்கு என்ன வரும்? 4, 6, 12, 14, 28, 30 வரும். ஓகே, பாருங்கள், 4, 6, 12, 14, 28, 30. ஓகே, ஃபஸ்ட்டு 4 இருந்து 6 எவ்வளோ கூடுது? 2 கூடுது. அடுத்து 6 இருந்து 12 எவ்வளோ கூடுது? 6 கூடுது. 12 இருந்து 14 2 கூடுது. அடுத்து 14 இருந்து 28 14 கூடுது. 28 இருந்து 30 2 கூடுது. ஸோ அப்போ நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 கூடுது, அடுத்து 6, அடுத்து 2, அடுத்து 14, அடுத்து 2, அடுத்து எவ்வளோ கூடும்? இப்போ பார்த்தா தெரியும், இங்கே உள்ள நம்பர் தான் கீழே அப்படியே கூட்டுவாங்க. 6 கூட்டால் 12, அடுத்து 2 கூட்டிட்டு இங்கே 14 கூட்டினா 28, அடுத்து 2 கூட்டினா 30, அதுக்கப்புறம் என்ன போகும், 30 தான் கூட்டணும். கூட்டணும் எவ்வளோ வரும்? 60. ஓகேங்களா? ஆன்சர் எவ்வளோ வரும்? 60. ஓகேங்களா? நீங்கள் எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் சரி, வேறு எப்படி சார் ஆன்சர் கண்டுபிடிங்க? இன்னொரு மெத்தடு பாருங்கள், 4, 6, 12, 14, 28, 30 ஸோ ஒரு நம்பர் ஒரு நம்பர் செக் பண்ணிப்பார். 4 இருந்து 12 எவ்வளோ கூடுது? 8. அடுத்து 12 இருந்து 28 எவ்வளோ கூடுது? 16. அடுத்து 28 இருந்து எதை கூட்டணும் பாருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 8 கூட்டுறாங்க, அதை டபுள் ஆகுனா 16. இப்போ 16 டபுள் ஆகுனா 32. அப்போ 28, 32 கூட்டணும் எவ்வளோ வரும்? 60. ஓகேங்களா? இப்போ செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும், 6 இருந்து 14 எவ்வளோ கூடுது? 8 கூடுது. 14 இருந்து 30 14 கூடுது. அடுத்து என்ன வரும் எனக்கு? 14 அப்புறம் 32 கூட்டினா 62. 30 32 கூட்டினா 62. ஓகே, எவ்வளோ வரும்? அவ்வளோதான். இந்த நம்பர் என்ன, ஒரு நம்பர் விட்டுட்டு பார்த்தாலும் ஒரு கான்செப்ட் கிடைக்கும். ஓகே, இந்த சில பேர் என்ன பண்ணணும் சார், ஃபஸ்ட்டு 8, அடுத்து 16, அடுத்து 24 கூட்டலாம் சார், 24 கூட்டலாம், பட் 20 கூட்டணும் எவ்வளோ வரும்? 54 தான் வரும். பட் எனக்கு ஆப்ஷன் இல்லை, இல்லை சப்போஸ் அது இருந்தால் அதுவும் நான் என்ன பண்ண, லாஜிக் படி கரெக்டு தான், பட் 54 இல்லை. அப்போ இங்கே என்ன கான்செப்ட்னா, இது டபுள் ஆக்குறாங்க, 8, 16, 32, 64, 120 மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஓகே, ஆன்சர்னதே 60. ஓகே, அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் லாஜிக் கிரியேட் பண்ணாலே போதும்போது ஆன்சர் பண்ணலாம். இதே கான்செப்ட் தான் போகணும், இல்லை இந்த கான்செப்ட் தான் போகணும், எந்த ரூல்ஸும் கிடையாது. லாஜிக் வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்கொயர் என்பது 19, 17, 21, 11, 85 என குறிக்கப்பட்டால் ரெக்டாங்கிள் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? ஓகே, பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்கொயர்
ஸோ இங்கே என்ன பண்ணியாங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கடை நம்பர்ஸ் போட்டாங்க அவ்வளோதான். எழுத்துக்கான நம்பர்ஸ் என்னதுப்பா, இப்போ ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுத்து இருக்கு. ஸோ ஏனா 1, பினா 2, சினா 3, அந்த மாதிரி இசட்னா 26, ஓகேவா? அப்போ அந்த மாதிரி உள்ளதுக்கு என்ன பண்ண, ஒவ்வொரு எழுத்து நம்பர் போட்டாலே போதும், ஸோ அந்த நம்பர் கிடைக்க போகுது. இப்போ எஸ் அப்படின்னு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்னா 19, கியூனா 17, அடுத்து யூ அப்படின்னா 21, ஏனா 1, ஆர்னா 18, ஈனா எவ்வளோ வரும், 5. ஸோ வருதுங்களா, 19, 17, 21, 11, 85 வருது. ஸோ அப்போ என்ன கான்செப்ட், எழுத்துக்கான நம்பரை போட்டாலே போதும் ஆன்சர் முடிஞ்சு, கரெக்டாங்க. ஓகே, இப்போ ஆர்னா 18, ஈனா 5, சீனா 3, டீனா 20, ஏனா 1, என்னா 14, ஜீனா 7, எல்லுனா 12, ஈனா 5. ஓகே பாருங்க, 18, 5, 3, 20 எங்க இருக்கு பார்த்தாலும் கண்டுபிடிச்சலாம். 18, 5, 3, 20 இங்கே அதே தான் இருக்கு. இப்போ அடுத்து பாருங்க, அடுத்து என்னது, 114 வரும், 114 தான், 114 எங்க இருக்கு, 114 இங்கே மட்டும்தான் இருக்கு, இங்கே இல்லை, ஓகேங்களா? வேற அடுத்து 7, 12, 5 எங்க? ஸோ ஆப்ஷன் இது கரெக்டு, ஆப்ஷன் சி தான் கரெக்ட், ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் 18 ஸ்டார்ட் ஆகணும், 18 ரெண்டு தான் ஸ்டார்ட் ஆச்சு, அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டு வரோம். இங்கே என்ன ஆயிடுச்சு, இங்கே மட்டும் மாறிச்சு, இங்கே மாறவே இல்லை. அப்போ எனக்கு இதுதான் சரியானது, அவ்வளோ முடிச்சு. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க, எழுத்துக்கள் நம்பர்ஸை போட்டாலே போதும் ஆன்சர் வந்துருப்போம். ஸோ இதுக்கே நான் முன்னாடியே சொல்லிகிட்டே இருப்போம், ஒவ்வொரு முறையும் சொல்கிறதுனா எழுத்துக்கான நம்பர் நல்லா படித்து வச்சுக்கோங்க, ஓகே? அது வந்து ஃபார்வேர்டில் கேட்டால் சரி, ரிவர்ஸ் கேட்டால் சரி, ஓகே? ஏனா 1, இசட்னா 26 அப்படியும் படிச்சுக்கணும். அதே மாதிரி இசட்னா 1, ஏனா 26 அதையும் நம்ம படித்து வச்சுக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் எது யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஏனா 1, இசட்னா 26, ஓகே? நான் முன்னாடியே சொல்லிட்டு இருப்போம், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க, மனப்படமோட பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எழுத்துக்கள் குவஸ்டின்ஸ் வரும்போது அந்த எழுத்துக்கள் நம்பர்ஸை போடும்போது நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே, உட்காந்து ஏபிஎஸ் உட்காந்து எழுதிட்டு அக்கா அதுக்கு ஒரு வந்து எண்ணிக்கிட்டு உட்காந்து டைம் வேஸ்ட் ஆகிட்டு நமக்கு, ஓகேவா? அப்போ படித்து நம்ம ஈஸியாக முடிஞ்சல, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, கடிகாரத்திற்கு தொடர்புடைய வார்த்தை மணி, எனில் வெப்பமானிக்கு தொடர்புடைய வார்த்தை என்ன? ஓகே, கடிகாரம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மணி வாட்சு மணி பார்க்கறது தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ வெப்பமணி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வெப்பநிலையை பார்க்கறதுக்கு. கடிகாரம் அப்படின்னா மணி, வெப்பமணினா வெப்பநிலையை அறிவதற்கு. அடுத்து, ஒரு நெட்டாண்டில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஒரு நெட்டாண்டில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அப்போ கிழமைகள் பேசுது என்ன வருது, அப்போ கிழமைகள் அப்படின்னு என்ன கண்டுபிடிக்கிறது? அப்போ நிகழ்தகவு அப்படின்னா எனக்கு ஃபார்முலாது, பெறப்பட்ட நிகழ்வு டிவைடட் பை மொத்த நிகழ்வு. இங்கே என்ன கேட்குறாங்க, சனிக்கிழமை தான் கேட்குறாங்க. அப்போ கிழமையை பேஸ் பண்ணி வரும்போது எனக்கு மொத்தம் எத்தனை கிழமைகள் இருக்கு, 7 கிழமைகள் இருக்கு. அப்போ மொத்த நிகழ்வு 7, ஓகேவா? அப்போ கிழமைகள் கேட்குறாங்க, அப்போ மொத்த கிழமைகள் 7, அப்போ மொத்த நிகழ்வு எனக்கு 7, ஓகே? அடுத்து, எனக்கு எத்தனை வருமா, 53 சனிக்கிழமை வரும் சொல்கிறாங்க, எந்த வருஷம், நெட்டாண்டில், ஓகே? சாதாரண ஆண்டாக நெட்டாண்டு நல்லா பார்த்து வச்சுக்கணும். இப்போ நெட்டாண்டு அப்படின்னா எத்தனை நாள், 366 நாள், இது 7 டிவைட் பண்ணுங்க, எவ்வளோ வரும், 1/7 ஐயலாம் 35, மீதி 1, 16 ஈரேலாம் 14, மீதி எவ்வளோ வருது, 2. ஸோ அந்த மீதியை தான் நம்ம பார்க்கணும், ஓகேவா? அப்போ 52 வாரங்கள் 2 நாட்கள் இருக்கும். அப்போ தானே ஒரு நெட்டாண்டு, அதாவது லீப் வருஷம் அப்படின்னா 366 நாள். அப்போ 366 நாளாக 7 டிவைட் பண்ணுறேன், ஏன் 7 டிவைட் பண்ணுறோம், எனக்கு மொத்த கிழமையில் 7 தான் இருக்குது. அப்போ 366 7 டிவைட் பண்ணால் 52 வாரங்கள் வரும், இது இல்லாமல் மீதி 2 நாள் வரும். ஸோ அந்த மீதி 2 அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மீதி 2 தான் பெறப்பட்ட நிகழ்வு, ஓகேங்களா? அப்போ ஒரு நெட்டாண்டில் 53 சனிக்கிழமையில் கிடைப்ப நிகழ்ந்தவளோ 2/7, ஓகே? இது வந்து நெட்டாண்டு. ஸோ இதே சாதாரண என்ன போகிறோம், சாதாரண என்ன, இதோட ஒன்று கம்மி தானே, 365. அப்போ 365 எல்லாம் அடித்தோம்னா அதே 52 வாரம், மீதி 1 நாள் வரும். அப்போ சாதாரண ஆண்டுக்கு என்ன ஆன்சர் வரும், 7, சாதாரண அண்ணன் மீதி எனக்கு 1 தான் வரும், அப்போ 1, அப்போ ஆன்சர் அது 1/7.
ஓகேங்களா? அப்ப நெட்டு ஆண்டு அப்படின்னா 2/7, சாதாரண ஆண்டுனா 1/7. இதை மறந்துடாதீங்க. ரெண்டு கொஸ்டின் எப்படி மாத்திக்கிட்டாலும் பரவாயில்ல. இங்க சனிக்கிழமை இல்லப்பா, நீங்க எந்த கிழமைனு வந்துட்டு போதும், பிரச்சனையே கிடையாது. அது ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லட்டும், திங்கக்கிழமை சொல்லட்டும், புதன்கிழமை சொல்லட்டும், அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. இங்க உள்ள நம்பர் தான் முக்கியம். இன்னொன்னு, இந்த வார்த்தை நெட்டாண்டா சாதாரண ஆண்டா. நெட்டாண்டுனா 2/7, சாதாரண ஆண்டுனா 1/7. முடிஞ்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு வேலையை ஆகாஷ் 3 நாட்கள் முடிக்கிறார், அதே வேலையை ராதா முடிக்க 6 நாட்கள் ஆகும். இருவரும் சேர்ந்து செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். நிறைய டைம் இந்த மாதிரி கொஸ்டின் நான் பார்த்தாச்சு. இதான் மெத்தடில் பார்த்துருக்கேன். ஓகே, ஆகாஷ் எவ்வளோ? 3 நாள். ராதா எத்தனை நாள்? 6 நாள். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஆகாஷும் ராதாவும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் முடிப்பாங்க? ஓகே, அப்போ இரண்டு பேர் சேர்ந்து என்ன செய்ய போகிறாங்க? அப்போ என்ன பண்ணும்? இது இரண்டு நம்பர் பேட்டர்ன் தானே, இரண்டு நம்பர் பேட்டர் ஆன்சர் பண்ணுவோம், ரெண்டு நம்பரையும் மேலே பெருக்கும், 6 × 3. ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து என்ன செய்ய போகிறாங்க? அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டுமே கூட்டிங்க, எவ்வளோ வரும்? 9. ஓகேவா? இப்போ அடி, 1 × 3 = 9, 1 × 3 = 6. அப்போ ஆன்சருக்கு எதனா வரும்? 2 நாட்கள் வரும். அவ்வளோதான் இப்போ முடிஞ்சு. ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். ஸோ கொடுக்கப்பட்ட ரெண்டு நம்பரை மேலே பெருக்கணும். இது எப்பயுமே மாறவே மாட்டாது, ரெண்டு நம்பரை மேலே பெருக்கணும். அடுத்து என்ன பண்ணுன்னா, ரெண்டு பேருமே சேர்ந்து செய்தால் அப்படின்னு கேட்டானா கூட்டி போட்டுக்கிட்டேன், இல்லை ஒரு ஆள் மட்டும் கேட்டாங்கன்னா கழிச்சு போடு, அவ்வளோதான். ரெண்டு பேரும் சேர்ந்து செய்தால் மட்டும்தான் கூட்டணும், ஒரு ஆள் தனிப்பட்டு கேட்டானா கழிப்போம், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ மேலே பெருக்கிறோம், கீழே கூட்டுறோம், அடித்தா நமக்கு ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ப்பா. இந்த கொஸ்டினில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணால் வேகமாக ஆன்சர் பண்ணு. நெக்ஸ்ட்டு, ஒரு செங்கலின் நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே 24 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் ஆகும். 20 மீட்டர் நீளம், 48 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 6 மீட்டர் உயரம் உள்ள ஒரு சுவர் எழுப்புவதற்கு இது போன்ற எத்தனை செங்கற்கள் தேவைப்படும் கேட்குறான். இப்போ பாருங்க, அப்போ என்னது சுவர்? ஓகேவா? அப்போ சுவருடைய பரப்பு அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கொள்ளளவுன்னு சொல்லலாம், இல்லை கன அளவுன்னு சொல்லலாம். ஏன்னா சுவருங்கிறது எனக்கு எப்படி வரும்? இது மிகப்பெரிய சுவர், இங்கிட்டு ஒரு அளவு இருக்கும், அகலம் இருக்கும்ல, இது நீளம் இருக்கும், உயரம் வரும். ஸோ ஓகே, அப்போ என்ன வரும் அங்கே? இது வந்து கன செவ்வகம். ஏன்னா அளவுகள் மாறி மாறும், கன செவ்வகம். அப்போ என்ன பண்ணணும்? இந்த செவ்வருடைய கன அளவு வகுத்தல் அடுத்தது செங்கக்கல்லோட கன அளவு. சுவருடைய கன அளவு வகுத்தல் செங்கக்கல்லோடைய கன அளவு. இப்போ சுவருடைய அளவு தான் எப்பவுமே பெருசாக இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன செங்கல் வச்சு என்ன பண்ண போகிறோம்? சுவர் எழுப்ப போகிறோம். அப்போ சுவருடைய பரப்பு மொத்தம் எவ்வளோ வரும் கன அளவு அப்படின்னு பார்த்தோன்னா? ஸோ எவ்வளோ இருக்குது? இந்த 3 நபர் அப்படியே பெருக்கிறதா? 20 மீட்டர், 48 சென்டிமீட்டர், 6 மீட்டர். 20 மீட்டர் × 48 சென்டிமீட்டர் × 6 மீட்டர் டிவைடட் பை. அடுத்து இங்கே என்ன இருக்குது? 24 சென்டிமீட்டர் × 12 சென்டிமீட்டர் × 8 சென்டிமீட்டர். ஓகே, பாருங்க, இங்கே கீழே ஃபுல்லாக சென்டிமீட்டர் இருக்குது, மேலே எப்படி இருக்குது? இது ஒன்று மட்டும் தான் சென்டிமீட்டர், மற்ற ரெண்டுமே என்ன இருக்குது? மீட்டர் இருக்குது. இப்போ மீட்டர் வந்து என்ன பண்ணலாம்? சென்டிமீட்டரை மாற்றிக்கோங்க. இப்போ மாத்திரனுக்கு எவ்வளோ வரும்? 20 சென்டிமீட்டர் அப்படின்னா 2000 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இல்லை தேவையில்லை, 2000. ஓகே, × 48 × 600 மீட்டர், 6 மீட்டர்னா 600 சென்டிமீட்டர் வகுத்தல் 24 × 12 × 8. ஓகே, இப்போ அடிங்க, 1 12 12, 4 12 48, அடுத்து 1 2 2, சரி 1 4 4, 2 4 8. அடுத்து 1 2 2, இங்கே அடித்தோம்னா 1 2 2, 1000. அடுத்து 24 இருக்கு, 1000, இங்கே 600 தான் அடிக்கலாம், 4 அடிப்போம். 4 அடித்தோம்னா 6 × 24, இங்கே 4 அடித்தோம்னா 2 5 0 250, இங்கே அடித்தோம்னா 1 6 6 100 6 600. அப்போ 250 × 100, அப்போ 25 000. ஆன்சர் வரும் 25000. அப்போ எத்தனை செங்கல்னு தேவைப்படும்? 25000 செங்கல்னு தேவைப்படுப்போம், அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை. சுவருடைய கன அளவு கண்டுபிடிக்கணும். ஏன்னா சுவர் இருந்துச்சுன்னா நீளம் இருக்கும், உயரம் இருக்கும், அகலமும் நமக்கு ஒன்று இருக்கும். அப்போ சுவருடைய கன அளவு, இது என்னது? கன செவ்வகம். ஏன்னா ஒவ்வொரு அளவு மாறினாலும் கன செவ்வகம் தான். அடுத்து
ஒவ்வொரு செங்கற்களுடைய கனல் வடிவம் எவ்வளவு பாக்குறேன், செங்கல கனவுல எவ்வளவு 24 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், மூணுமே பெருக்கணும். அப்ப சுவருக்கு மூணையும் பெருக்கணும், செங்கலையும் மூணையும் பெருக்கணும், ரெண்டையுமே வகுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு எத்தனை செங்கல் தேவைப்படும் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 4000க்கு 10% ஆண்டு வட்டியில், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்கிறோம். ஓகேவா? வருஷத்துக்கு எவ்வளோ? 10% வட்டி. பட் இங்க எவ்வளவு இருக்கு? 2 ஆண்டு அரை ஆண்டு, 2.5 ஆண்டுல இருக்கு. அப்ப இந்த 2 ஆண்டுக்கு 10% 10% கண்டுபிடிப்பேன். ஃபர்ஸ்ட் வருஷம் 10% கண்டுபிடிப்பேன், அடுத்த வருஷம் 10% கண்டுபிடிப்பேன். இந்த அரைக்கு என்ன பண்ணுவேன்? 5% கண்டுபிடிப்பேன், அவ்வளவுதான்ப்பா. அப்ப 2 வருஷம் வந்துச்சுங்களா? அப்ப 2 வருஷம் அப்படின்னா 10% 10% 2 டைம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அரை அப்படின்னால என்ன பண்றோம்? வட்டியை பாதியாக்குனா 5%. அப்ப 5% எவ்வளவு கண்டுபிடிப்பா? அவ்வளவுதான். இப்ப பாருங்க, 4000 ஃபர்ஸ்ட் என்னது? 10% தானே, ஏன்னா 2 ஆண்டுகளில் 10% கண்டுபிடிக்கணும். அப்ப 4000 10% எவ்வளோ? 400. இப்போ கூட்டினா 4400. ஓகே, திரும்ப என்ன பண்ணும்? 10%. அப்ப என்னது? 2 ஆண்டு முடிஞ்சிடும். அப்ப இதுல 10% எவ்வளோ வரும்? 4400ல 440 கூட்டினா 0484. ஓகே, அடுத்து என்ன பண்ணுன்னா 5% தான் கண்டுபிடிக்கலாம். ஏன் அப்படின்னா எனக்கு 1.5 வருஷம் தானே. அப்ப 2.5 வருஷம் கிட்ட வந்துடும். ஃபர்ஸ்ட் 1 வருஷம், அதுல இருந்து 1 வருஷம் கூட்டினா 2 வருஷம், 2 ல இருந்து 1.5 வருஷம், 2.5 வருஷம் வந்துருச்சு. இப்ப இங்க வட்டியை பாருங்க, இங்க எவ்வளவு வட்டி வரும்? இதுல 5% கிடைக்கணும். எனக்கு 10% 484. அப்ப 5% எவ்வளவு வரும்? 2 4 2. அப்ப கூட்டினா 2 8 0 5. ஓகே, இப்ப நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி தான் வட்டி தான் எனக்கு எவ்வளவு கேட்டாங்க. இப்ப வட்டி எனக்கு எவ்வளவு வரும்? இப்ப பாருங்க, அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 4000 ரூபாய். மொத்த மதிப்பு எனக்கு எவ்வளோ? 5082 ரூபாய். அசல் 4000, மொத்த மதிப்பு 5082. அப்ப மொத்தத்திலிருந்து அசல் கழிச்ச வட்டி மட்டும் கிடைச்சிடும்ல. அப்ப எனக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்கும்? 1082. அவ்வளோ. ஸோ ஆன்சர்து ஆப்ஷன்ஸ், சாரிப்பா ஆப்ஷன் லாஸ்ட், ஆன்சர்னது ஆப்ஷன் லாஸ்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வருஷம் 400 ரூபாய், அடுத்த வருஷம் 440, அடுத்த வருஷம் 200, அடுத்த வருஷம் இல்லை, அடுத்த 6 மாதத்துக்கு எவ்வளோ வருது? 242. ஸோ அப்போ எவ்வளோ வருது எனக்கு ஆன்சரு? 1082 ரூபாய் வட்டி. அடுத்து ரூபாய் 35000க்கு வட்டி வீதம் 9% எனில் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டியை காண்க. ஸோ தனி வட்டி தான் கேட்குறாங்க. 35000 அசல் மதிப்பு எவ்வளோ? 35000. எத்தனை சதவீதம்? 9%. எத்தனை வருஷம்? 2 வருஷம். ஓகேவா? இப்போ பிஆர்என் எல்லாமே இருக்கா, என்ன பண்ணலாம்? வட்டி கண்டுபிடிச்சிடல, கண்டிப்பாக பார்க்கலாம். PNR/100. ஓகே, அசல் மதிப்பு எவ்வளோ? 35000. எத்தனை வருஷம்? 2 வருஷம். வட்டி எவ்வளோ? 9/100. ஸோ 2 0க்கு 2 0. அடுத்து மொத்தமாக பெருக்க வேண்டியதான். இப்போ 2 9 பேருக்குன்னா 18, இங்கே ஒரு 350. அப்போ 35 × 18 பெருக்கிட்டு லாஸ்ட் ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? 5 8 40 4 24 28 35. ஸோ அப்போ 0 1 13, இங்கே ஒரு 1 6, பின்ன ஒரு 0 சேர்க்கணும். எவ்வளோ வரும்? 6300. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் கண்டிப்பாக கரெக்டாக தான் வரும். ஸோ ஒன்றுமே இல்லை, வட்டி கேட்குறாங்க. இப்போ PNR/100. அப்போ எனக்கு 3 மதிப்பு இருந்தேன், 3 மதிப்பு அப்ளை பண்ணி மொத்தமாக பெருக்கி போட்டு எனக்கு ஆன்சர் வந்துருச்சு, அவ்வளோ. நெக்ஸ்ட்டு, ஒரு மன்றத்தில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் எவ்வளோ இருக்காம்? 3:2 எனில் பின் வருவனவற்றில் எது உண்மையான எண்ணிக்கை உள்ள நபர்களை குறிக்கிறது? அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? விகிதம் தான் கொடுத்தாங்க, எனக்கு எவ்வளோ வருது நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறா கண்டுபிடிக்க முடியும். இருக்கு, எவ்வளோ இருக்கு? 3:2. அப்போ ரெண்டுமே கூட்டிங்க எவ்வளோ வருது? 5. அப்போ 5x. ஓகேவா? அப்போ எனக்கு என்ன வரணும்? அந்த நபர் என்னைக்கு எவ்வளோ வரணும்? 5 மடங்கில் எனக்கு வரணும். எதில் வரணும்? 5 மடங்கில் தான் எனக்கு வரணும். ஏன்னா ஆட்களை வந்து நம்ம பாயிண்ட்ஸ் சொல்ல முடியாது, முழு நம்பரை தான் சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ 5 மடங்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு நம்பர் 5 அடிச்சு பாருங்க. 16/5 அடிக்க முடியுமா? முடியாது. 18/5 முடியாது. 24/5 முடியாது. 25/5 அடிக்க முடியும்.
புரியுதுங்களா? இருபத்தஞ்சாடி சொல்லுவோம், அஞ்சுன்னு வரும். அப்ப அடிக்க முடியுது, அப்ப எங்க அடிக்க முடியும்? இங்க மட்டும்தான் அடிக்க முடியும். அப்ப 25 தான் உண்மையான எண்ணிக்கை உள்ள நபர்கள். அதாவது 5 மடங்கு எங்க வந்து பாக்குறது அவ்வளவு முடிஞ்சு வச்சுக்கோம். எப்படி 5 மடங்கு கண்டுபிடிச்சோம்? விகிதங்கள் கொடுத்தாங்க, ரெண்டையுமே கூட்டிக்கிறோம். கூட்டினா 5 வந்துச்சு, அப்ப 5 மடங்கு எனக்கு வரணும், அவ்வளவுதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட், 7:5 ஆனது x:25 விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? இந்த தேர்வுல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஸ்டின் இல்லை, பட் மெத்தட் வந்திருக்கு. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, 7:5 ஆனது x:25 விகித சமம். விகித சமம் என்ன அர்த்தம்? சமப்படுத்துங்கன்னு அர்த்தம். அப்போ 7:5 சமம் x:25. ஓகே, இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண சொல்லியிருக்கோம்? சென்ட்ரவுல ரெண்டு நம்பரை பெருக்குங்க, ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பெருக்குங்கன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? சென்ட்ரவுல என்னது? 5×x, அதாவது 5x = 7×25. ஓகேவா? அப்போ 5x தான் எனக்கு என்னது? 7×25. அப்போ 1x எனக்கு எவ்வளோ வரும்? அப்படியே அடிங்க, 5×5=25, அப்போ 7×5=35. ஸோ ஆப்ஷன் அது, ஆப்ஷன் 35, ஆப்ஷன் ஏ. ஆன்சர் 35, ஆப்ஷன் ஏ. எப்படி கண்டுபிடிச்சோம்? விகித சமம்னு சொன்னாங்க, அப்போ ரெண்டு விகிதத்தையும் சமப்படுத்துகிறோம். அப்போ சமப்படுத்தணும் அப்படின்னா சென்டர் உள்ள ரெண்டு நம்பரை பெருக்கணும், ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டையும் பெருக்கணும், அப்போ ரெண்டுமே சமப்படுத்தணும். ஸோ இது மாதிரி போட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினை பாருங்க, ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரி செய்கிறார், அதே வேலையை 6 மணி நேரத்தில். ஸோ இவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும்னு கேட்குறான். ஓகே, அப்போ பாரி எனக்கு எவ்வளோ? 4 மணி நேரம். இவன் வந்து எனக்கு எவ்வளோ? 6 மணி நேரம். அப்போ இரண்டு பேரும் சேர்ந்து, அப்போ பாரியும் இவனும் சேர்ந்து. ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு கான்செப்டில் முன்னாடி ஒன்று பார்த்தாச்சு, இப்போ திரும்ப அதே மாதிரி தான். ஓகே, பாரி இவன் சேர்ந்தானே செய்ய போகிறாங்க. இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டு நம்பரையும் பெருக்கணும், 4×6, அடுத்து ரெண்டு நம்பரையும் கூட்டணும், 10. ஓகேங்களா? அப்போ இப்போ அடிங்க, 2×4×5×10. ஸோ அதுக்கப்புறம் அடிக்க முடியாது. ஸோ மொத்தம் பெருக்க எவ்வளோ வரும்? 12/5. ஸோ 12/5 அடித்தோம்னா 2×10 மீதி 2/5 மணி. அப்போ ஆன்சர் என்ன வருது? 2×5 மணின்னு வருது. பட் ஆப்ஷன் இருக்கா? இல்லை. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த 2×3 இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம்? 2 மணி. ஓகே, அடுத்த நேரம் இருக்கு 2×5 இருக்கா? அப்போ இந்த 2×5 நிமிடங்களாக மாற்றுங்க. இப்போ மணியை நிமிஷம் மாற்ற என்ன பண்ணும்? மணியை 60 பெருக்கணுன்னா நிமிஷம் கிடைக்க போகுது. ஓகே, அப்போ 60 பெருக்கு, 1×5=12×60, 2×12=24 நிமிடம். ஓகேங்களா? அப்போ 2 மணி நேரம் 24 நிமிடம். 2 மணி நேரம் 24 நிமிடம். ஆப்ஷன் எது? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? எனக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? 2×5 வந்துச்சு. நான் ஆப்ஷனில் பார்த்தா எனக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன்? 2×3 இருக்கா? அப்போ 2 மணி நேரம். அப்போ அந்த பின்னத்தை என்ன பண்ணுறேன் நான்? அந்த பின்னங்கிறது மணி தானே. அப்போ என்ன பண்ணுறேன்? நிமிஷமாக மாற்றும். நிமிஷம் மாற்ற என்ன பண்ணுறது? 60 பெருக்கணும். அப்படி பெருக்கினா கிடைக்கணும், நிமிடம் கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு, 10 நாற்காலிகளின் விலை 4 மேஜைகளின் விலைக்கு சமம். 15 நாற்காலிகள் மற்றும் 2 மேசைகள் சேர்த்து விலை ₹4000 எனில் 12 நாற்காலிகள் மற்றும் 3 மேசைகளின் மொத்த விலை எனக்கு என்னவும்? ஓகே, ஃபர்ஸ்ட் செட் என்ன கொடுத்துருவாங்க? 10 நாற்காலி 4 மேஜை சமம். ஓகே, அதை அப்படி எழுதுவோம். 10 நாற்காலி, அப்போ 4 காலி மட்டும், அடுத்து 4 மேஜை. அப்போ 10 நாற்காலியும் 4 மேஜை எனக்கு சமம். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ 1 மேஜ் எவ்வளோன்னு பாருங்க. 10 நாற்காலியும் 4 மேஜ் சமம் தானே? அப்போ என்ன ஆகுதுங்க? 1 மேஜ் எவ்வளோ கண்டுபிடிப்பேன். 1 மேஜ் எப்படி எனக்கு எவ்வளோ வரும்? 10×4. ஓகேங்களா? அப்போ என்ன அப்ளை பண்ணலாம்? 1 மேஜைக்கு பதிலாக 10×4 நாற்காலியில் போடலாம். ஓகேவா? 4 மேஜ் தான் 10 நாற்காலி. அப்போ 1 மேஜ் எனக்கு எவ்வளோ வரும்? 10×4 நாற்காலி. ஓகே, என்ன பண்ணலாம்? இதை அப்படியே கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க. இங்கே வாங்க, 15 நாற்காலி இருக்கு, 2 மேஜ் இருக்கா. அப்போ 15 நாற்காலி பிளஸ் எத்தனை மேஜ் இருக்கு? 2 மேஜ். அப்போ 2×1 மேஜ்னா எவ்வளோ வரும்?
பத்து பை நாலு நாற்காலி. ஓகேங்களா, இதெல்லாம் சேர்ந்து அன்னைக்கு எவ்வளோ 4000. ஓகேவா, 15 நாற்காலி அப்படியே வச்சுக்கிட்டு மேஜைக்கு பதில் என்ன பண்ணுறேன், நாற்காலி அப்ளை பண்ணுறேன். எனக்கு ஒரு மேஜ்னா 10 பை 4 நாற்காலி, அப்போ ரெண்டு மேஜ்னா 2 × 10 பை 4. இப்போ அடிங்க, 1 × 2 = 2 = 4, 1 × 2 = 10. அப்போ எத்தனை வருது, 5 நாற்காலி வரும். அப்போ இங்கே ஒரு 5 நாற்காலி, இதெல்லாம் முன்னாடி ஒரு 5 நாற்காலி இருக்கு, 15 இங்கே ஒரு 5, எவ்வளோ வரும், 20 நாற்காலி. அப்போ 20 நாற்காலி விலை எனக்கு எவ்வளோ, 4000. 20 நாற்காலி விலை எவ்வளோ, 4000. அப்போ ஒரு நாற்காலி எனக்கு எவ்வளோ வரும், அப்படி அடிங்க, 1 0 க்கு 1 0, 1 × 2 = 2 = 4 0 0. அப்போ ஒரு நாற்காலியோட விலை எனக்கு எவ்வளோ, 200 ரூபாய். ஒரு நாற்காலி விலை எவ்வளோ, 200 ரூபாய். இது எங்கே அப்ளை பண்ணுங்க, இந்த ஃபர்ஸ்ட் இதே அப்ளை பண்ணுங்க. ஏன் ஃபர்ஸ்ட்ல அப்ளை பண்ணுறோம், 15 நாற்காலியும் ரெண்டு மேஜும் சேர்ந்து தான் இன்றைக்கி எவ்வளோ வருது, 4000 ரூபாய். இப்போ நாற்காலி விலை எனக்கு தெரியும், அப்போ 15 ஓகே நாற்காலி பிளஸ் 2 மேஜை சீக்கிரம் வந்து 4000 வந்துச்சு. ஓகே, நாற்காலி எனக்குள்ள ஒரு நாற்காலி 200 ரூபாய், அப்போ 15 நாற்காலி 15 × 200 பிளஸ் 2 மேஜை சீக்கிரம் 4000. ஓகே, இப்போ எவ்வளோ வரும், 5 × 200 எவ்வளோ வரும், 3000. ஓகேவா, சார் 3000 அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 3000 ஆகும். அப்போ ரெண்டு மேஜ் எனக்கு எவ்வளோ, 4000 மைனஸ் 3000 போச்சுன்னா 1000. ரெண்டு மேஜ் எனக்கு எவ்வளோ, 1000. அப்போ ஒரு மேஜ் எனக்கு எவ்வளோ வரும், ரெண்டு மேஜ் 1000, ஒரு மேஜ் எவ்வளோ, 500 ரூபாய். ஓகேவா, அப்போ ஒரு மேஜோட விலை 500 ரூபாய், ஒரு நாற்கால விலை 200 ரூபாய். இங்க இப்ப அப்ளை பண்ணலாம். இங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, 12 நாற்காலி 3 மேஜ். அப்போ 12 நாற்காலி, ஒரு நாற்காலி ரேட் எவ்வளோ, 200 ரூபாய். அப்போ 12 × 200, ஒரு மேஜோட விலை எவ்வளோ, 500 ரூபாய். அப்போ 3 × 500, அப்போ எவ்வளோ வரும், 12 × 200, 12 × 24 2 0, அப்போ 2400. இங்க இருக்குண்ணா 5 × 2 0, அப்போ 1500. இப்போ 1500 இங்க ஒரு 2400, அப்போ மொத்தம் கூட்டானுக்கு எவ்வளோ வரும், 3900. ஸோ ஆன்சர் அது 3900, ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா, ஸோ ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நாற்காலி மேஜை சமப்படுத்துகிறோம். சமப்படுத்தும் போது ஒரு மேஜை எத்தனை நாற்காலி சமம்னு பார்க்குறேன். அடுத்து என்ன பண்ணேன், அந்த இரண்டு மேஜை இருப்பதில் நாற்காலியை வைப்போம். அப்படி வைக்கும்போது ஒரு நாற்கள் 200 ரூபான்னு கிடைக்கும். அப்போ ஒரு நாற்கள் 200 ரூபான்னா ஃபர்ஸ்ட் உள்ளது மாதிரி 15 நாற்கள் எவ்வளோ வரும், 3000 ரூபா. அப்போ இந்த 4000 பஸ் மீது எவ்வளோ வரும், 1000 ரூபாய் தான் வரும். அப்போ ரெண்டு மேஜோட விலை தான் 1000 ரூபாய். அப்போ ஒரு மேஜ் எவ்வளோ, 500 ரூபாய். அப்போ நாற்காலி 200 ரூபா வந்துருச்சு, மேஜே 500 ரூபா வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாம் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட்டு, தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பை காண்கள். ஓகே, ரொம்ப ரொம்ப சாதாரண கொஸ்டின் தான், பட் இந்த கொஸ்டின் நிறைய தேர்வுல மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே தருவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட. ஏன்னா சீரியஸ், 2, 5, 9, 19, 37 அடுத்து என்ன வரும், ஆக்சுவலி என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, 2 ரெண்டால பெருக்கி 1 கூட்டுறாங்க, அடுத்து 5 2 பெருக்கி 1 கிழிப்பாங்க, அடுத்து 9 2 பெருக்கி 1 கூட்டுவாங்க, அடுத்து 19 2 பெருக்கி 1 கழிப்பாங்க. அப்போ அடுத்து எனக்கு என்ன பண்ணுவாங்க, அதாவது 2 பெருக்கணுங்கிறது காமன், ஃபஸ்ட்டு 1 கூட்டுவாங்க, அடுத்து 1 கழிப்பாங்க, 1 கூட்டுவாங்க, 1 கழிப்பாங்க, இது மாறிக்கிட்டே வரும். அப்போ ஃபர்ஸ்ட் என்னது, 2 பெருக்கணும் காமன் தானே, அப்போ 37 2 பெருக்குங்க, பெருக்கிட்டு பாருங்க, இங்கே +1 - 1 +1 - 1 அடுத்து என்ன வரும், +1 வரும். அப்போ 37 × 2 எவ்வளோ வரும், 74, 1 கூட்டினா 75. ஸோ ஆப்ஷன் எது, ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா, ஸோ நிறைய தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் கூட இது. நெக்ஸ்ட்டு, ஸ்டில் என்ற வார்த்தையின் கண்ணாடி பொம்மை எனக்கு என்ன வரும். ஸோ கண்ணாடி பிம்பம் அப்படின்னா எப்படி வரும், வலது இடது மாற்றமாகும், வலது இடது மாற்றமாகும். அதுலேயும் ஃபர்ஸ்ட் எழுத்து லாஸ்டாகவும், லாஸ்ட் எழுத்து ஃபர்ஸ்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ என்ன இருக்கு, ஸ்டில். அப்போ இது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் எழுத்து ஃபர்ஸ்ட்டாக வரும், திருப்பி தான் வரும். அப்போ இந்த எல் எப்படி எழுதலாம், இடது வலது மாறும். அடுத்து எல், அடுத்து ஐ, அடுத்து டி, அடுத்து எஸ், எந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இந்த எல்லை இந்த திருப்பி போடப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிப்பீங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து இந்த மாதிரி எல்லை எங்கே இருக்கு பாருங்க, எங்கே இங்கே மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆன்சர் அது, ஆப்ஷன் சி. ஸோ கண்ணாடி பிம்பம், நீர் பிம்பம், ஓகே, அவங்க ஒரு எழுத்தை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ண மாதிரி ஆப்ஷன்ஸ் வைக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்கள்.
ஓகேவா? தலைகீழ மாற்றம் வர, தலைகீழ் மாற்றம் எங்க வரும், நீர் பிம்பத்துக்கு தான் தலைகீழ் மாற்றம், அது அந்த இடத்துல அப்படியே தலைகீழாம வரும். இங்க கண்ணாடிங்கிறது அப்படி கிடையாது, ஃபர்ஸ்ட் ஹெல்த் லாஸ்ட்டுக்கும் லாஸ்ட் ஹெல்த்துக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வரும், இதெல்லாம் மாற்றமும் வரும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் கூட. நெக்ஸ்ட்டு பிஏஒய் எவ்வளோ வருது, 28. அப்போ டபிள்யூஓஎன் எனக்கு என்ன வரும்னு கேட்குறான். கண்டுபிடிக்கலாங்களா? இப்போ பிஏஒய் 28 எப்படி கண்டுபிடிச்சோன்னா, பின் எனக்கு எவ்வளோ 2, ஏனா 1, ஒய்னா 25. ஓகேங்களா? அப்போ 2, 1, 25 கூட்டினு எவ்வளோ வரும், 28. அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, எழுத்துக்கான நம்பரை போடுறோம், கூட்டி போடுறோம், அவ்வளோதான். பீனா 2, ஏனா 1, ஒய்னா 25, அப்போ கூட்டினா 28. அப்போ டபிள்யூஓஎன் என்ன வரும், டபிள்யூ எனக்கு எவ்வளோ வரும், 23. அடுத்து ஓனா 15, என்னா 14. இப்போ கூட்டுங்க, 23 பாஞ்சு கூட்டினா 38, 32 கூட்டினா 52. சான்ஸ்னாது ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ நான் சொல்கிறேன், எழுத்துக்கான நம்பர்ஸை நல்லா படித்து வச்சுக்கோங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணி போயிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஒருவர் தான் பெற்ற 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் 400 ரூபாய் செலுத்துகிறார், அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட 300 கூடுதலாக செலுத்துகிறார், அவர் இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும் கேட்குறாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான், பட் கேட்கும்போது வித்தியாசமாக தெரியும். ஓகே, பாருங்க, மொத்தம் எவ்வளோ கொடுக்கணும், 65,000. அப்போ கூடுதல் தான் எனக்கு எவ்வளோ, 65,000. ஃபர்ஸ்ட் மாதம் எவ்வளோ, 400 ரூபாய். அப்போ ஏ மதிப்பு தான் 400. அடுத்த மாதம் எப்படி போடுவோம், 300 கூட்டிகிட்ட போகும். அப்போ டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு எவ்வளோ, 300. ஓகேங்களா? முடிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, இது கூட்டுத்தொடரில் இந்த சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டேன். எப்படின்னா, SN சீக்வல் டு N/2 ப்ராஜெக்ட் 2A பிளஸ் N-1 × D. ஓகேங்களா? இப்போ SN அப்படின்னா கூடுதல், எவ்வளோ, 65,000. ஓகேவா? இது அப்படியும் எழுதுங்க, 65,000 சீக்வல் டு N/2. ஏன்னா என்னோட மதிப்பு எத்தனை உறுப்புன்னு தெரியாது, எத்தனை மாதம் தெரியாது, அப்போ N/2. அடுத்து 2 × ஏ மதிப்பு எவ்வளோ, 400 பிளஸ் N-1, வித்தியாசம் எனக்கு எவ்வளோ, 300 தானே கூடும், அப்போ வித்தியாசம் 300. இப்போ 300. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ ரெண்டுமே பெருக்கோங்க, 65,000 × 2 எவ்வளோ வரும், 130,000. இங்கே N1 அப்படி வச்சுக்குவோம், இங்கே இப்போ இருக்குன்னா 800 பிளஸ் 300 N-300. ஓகே, இப்போ அடுத்து உள்ள பிறகுன்னா 800 N பிளஸ் 300 N²-300 N. ஸோ அப்போ இந்த N என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணி, ஏன்னா இங்கே ப்ளஸ்ல இருக்க மைனஸை கழிச்சு போட்டுக்கலாம். அப்போ 800 300 போச்சுன்னா 500. அப்போ எனக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, 300 N² பிளஸ் 500 N. ஓகேவா? இங்கிட்ட உள்ளது அப்படியே வச்சுக்கிறேன், இந்த 130,000 என்ன ஆகும், மைனஸ் வர, அப்போ 130,000. ஓகேவா? சீக்வல் டு 0. ஓகே, பாருங்க, 100 அடிச்சிடலாமா, ஏன்னா எல்லாத்தையும் 2 0 இருக்குல்ல, 100 அடிச்ச வரும், 3 N² பிளஸ் 5 N-1300 சீக்வல் டு 0. இது அப்படியே இப்போ என்ன பண்ண, காரணிப்படுத்தணும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து இந்த மாதிரி மெத்தடில் போடுறது உங்களுக்கு பிடிக்கல, இல்லை சார் இது வந்து வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வேறு கான்செப்ட் போன என்ன பண்ணணும், மொத்தமாக போட்டு கூட்டி கூட்டி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு 10 மாதம் போட்டு கூட்டி பாருங்கள் வரலையா, 5 மாதம் போடுங்க வரலையா, அடுத்து 20 மாதம் போட்டு பாருங்கள் வரலையா, அடுத்து 25 மாதம் போட்டு, பட் இதுதான் ஃபார்முலா படி இப்படி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இதுதான் மேக்ஸிமம் வேகமாக ஆன்சர் பண்ண முடியும், பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியாமல் இருக்கும், பட் வேகமாக ஆன்சர் பண்ணக்கூடிய ஒன்று தான், மற்ற கொஸ்டினும் கொஞ்சம் கட்டிலே ஆகும் நம்மளுக்கு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ 3 N² பிளஸ் 5 N-1300 இப்போ காரணிப்படுத்தணும். எப்படி காரணிப்படுத்துறது, N² மட்டும் என்ன இருக்குது, 3 இருக்கு, அப்போ என்ன பண்ணும், லாஸ்ட்டாக பிரிக்கணும், 3 1300 பிறகுண்ணா 3900 எவ்வளோ, -3900. இப்போ தான் பண்ணும், பிரிக்கணும், எப்படி பிரிக்கணும், பெருக்குனா -3900 கூட்டினா +5 வரும். அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் எடுக்க போகிற அந்த 2 நம்பர் வித்தியாசம் 5 வர மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் 10 எடுத்தீங்கன்னா
பதினஞ்சு எடுக்கணும். ஏன்னா வித்தியாசம் அஞ்சு வருதா, நீ 22 எடுத்தீங்கன்னா 27 எடுக்கணும், வித்தியாசம் எவ்வளோ அஞ்சு வருதா. ஸோ அந்த மாதிரி நம்பர் தான் எடுக்கணும். இன்னொன்று எனக்கு எவ்வளோ வருது, 3900 வருதான். எனக்கு பார்த்தீங்கன்னா 60 × 60 பெருக்க எவ்வளோ வரும், 3600 வரும். அப்போ 3000 இதோட அதிகம் தானே. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு நம்பர் அதுன்னு வச்சுக்கலாம், இன்னொரு நம்பர் என்ன வச்சுக்கலாம், 65 வச்சுக்கலாமா. எனக்கு வித்தியாசம் அஞ்சில் வரணும், அப்போ 60 × 65 ஓகே. அப்போ 60 × 65 பேர் உனக்கு எவ்வளோ வரணும், 3900 வரும். ஆட்டோமேட்டிக் அதே வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணி பார்க்குறேன், பட் கெஸ் பண்ணல 3600 மேலே வரணும்னா 60 ஏதோ ஒரு நம்பர் பெருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ 65 போட்டேன், 60 × 65 வரும், 3900. இன்னொனுக்கு என்ன வரணும், ப்ளஸ் மதிப்பு தானே வரணும், ஏன்னா இது பெருக்குனா மைனஸ் 3900. அப்போ எங்கே போகிறது மைனஸு, இங்கே தான் நீங்கள் மைனஸ் போடணும். மைனஸ் 60 இங்கே 65 பெருக்குனா மைனஸ் 3900 கூட்டினா ப்ளஸ் 5 ஓகே. அடுத்து என்ன பண்ணால், நீ ஃபஸ்ட்டு 3 பெருக்குனீங்களா, அதே மாதிரி 3 வகுக்கணும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ வகுத்தவள் வரும், 4 × 3 −20 ஓகேவா. எங்கே ஆன்சர் மைனஸ் வருதோ அதான் எனக்கு ஆன்சர் ஓகேவா. அதாவது n மைனஸ் 20, அப்போ n மைனஸ் 20 = 0. அப்போ என்னோட மதிப்பு எனக்களோ 20. அப்போ எத்தனை மாதங்கள் கடனை அடைக்க முடியும் அப்படின்னா 20 கடனை அடைக்க. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே. நீங்கள் காரணிப்படுத்தும் போது ஓகே, காரணிப்படுத்தும் போது என்ன, ஒரு நம்பர் மைனஸ் இருக்குள்ள அந்த நம்பர் தான் மேக்ஸிமம் ஆன்சர் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ என் மைனஸ் 20 அப்படின்னா என்னோட மதிப்பு எவ்வளோ, 20 அவ்வளோதான் முடிஞ்சுப்போம் ஓகே. நெக்ஸ்ட்டு, 2 மீட்டர் ஆழம் மற்றும் 45 மீட்டர் அகலம் உள்ள ஒரு ஆற்றிலிருந்து நீரானது 3 km/h வேகத்தில் கடலில் கலக்கிறது எனில் 1 நிமிடத்தில் கடலில் கலக்கும் நீரின் அளவு எனக்கு என்ன, இதை கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான், பட் பார்க்கும்போது வித்தியாசமாக தெரிகிற மாதிரி இருக்கலாம் ஓகே. இங்கே என்ன இருக்குது, ஆழம் அகலம் கொடுத்தாங்களா, இப்போ ரெண்டுமே பெருக்கும் அதாவது பரப்பு கண்டுபிடிக்கும் வச்சுக்குவோம். அப்போ 2 × 45 பெருக்கல வரும், 900 m² ஓகே. அடுத்து நீரான எது எவ்வளோ ஸ்பீடில் போகுது, 3 km/h. அப்போ கிலோமீட்டர் அது மீட்டர் இருக்கா, அப்போ என்ன பண்ணுங்க, கிலோமீட்டரை மீட்டரை மாற்றுங்க, மாத்திரைக்கு எவ்வளோ வரும், 3000 m/h இருக்கும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது ரெண்டையுமே பெருக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன், ரெண்டையுமே பெருக்க போகிறோம். பெருக்க அன்றைக்கு எவ்வளோ வரும், 900 × 3000 சரி, 90 × 3000 பெருக்கணும், 93 27 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 3 0 அப்போ எவ்வளோ வருது, 27,000 m/h அப்படின்னு எனக்கு வந்திருக்கும் ஓகேவா. பட் இங்கே என்ன க்வெஸ்சன் சொல்கிறாங்க, 1 நிமிடம் தானே சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், அவரை நிமிடமாக மாற்றணும்னா 60 தான் வகுக்கணும், அப்போ 60 வருது ஓகேவா. இப்போ 60 வகுப்போம், அப்போ 2,70,000 வகுத்தல் 60. ஸோ 1 0 1 0 1 6 6 4 6 24 மீதி 3 30 5 2 0 ஸோ ஆன்சர் எவ்வளோ, 4500 ஓகேங்களா. ஸோ அவ்வளோ. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இங்கே என்ன இருக்குது, 2 மீட்டர் 45 மீட்டர் 3 km/h 3000 போட்டுக்கலாமா. அப்போ 2 × 45 × 3 km/h 3000 m. ஸோ இது வந்து அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ அப்படின்னு தெரியும், இது அப்படியே பெறவங்களாம் கிடைக்கும், ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு தெரியும். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, 1 நிமிடம் அப்படின்னு கேட்கணும், என்ன பண்ணுறோம், 60 டிவைட் பண்ண போறீங்க, அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் போட்டால் கூட போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஓகே. இதை மாதிரி பரப்பு கண்டுபிடிச்சி வேகம் வந்து மாற்றி அதுக்கப்புறம் பெருக்கி அதை 60 அடித்து போடுறத விட, ஸோ மூணுமே மொத்தம் பெருக்கிறீங்க, பெருக்கினா ஒரு அவர்ஸ் கிடைக்கும், அவர்ஸ் கிடைக்க என்ன பண்ண போகிற, நிமிடம் மாற்றினா 60 வகுக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். அப்போ 1 0 1 0 1 6 6 5 6 30 0 ஸோ அப்போ எவ்வளோ வரும், 4500 ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் எந்த அசலானது 2622 தொகையாகும். ஸோ எந்த அசலானது, அப்போ என்ன கேட்குறாங்க, அசல் மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இது என்ன வட்டி, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிறாங்க, அப்போ அது என்ன வட்டி வரும், கூட்டு வட்டி தானே ஓகேவா. இதில் வந்து கூட்டு வட்டி எங்கே வார்த்தை இருக்கா, கூட்டு வட்டி எங்கே கொடுக்கல, பட் இங்கிலீஷ் இருக்கும் காம்பவுண்டட் இயர்லி அவங்க கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. சார் தமிழில் பார்க்கும்போது என்ன வட்டியும் தெரியாமல் இருக்கும், பட் இங்கிலீஷ் போகும் புரியும். இல்லைனாலும் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்குன்னு சொன்னாலே அது கூட்டு வட்டி தான்
ஓகேவா? அப்ப அசல் மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். 2661 என்னது மொத்த தொகை, எத்தனை சதவீதம், 10%, எத்தனை வருஷம், 3 ஆண்டுகள். இப்ப அசல் கண்டுபிடிக்கணுமா? அசல் அசல் மதிப்பு எப்படி கண்டுபிடிப்போம்? ஏன்னா மொத்த தொகை கொடுத்தா, மொத்த தொகை கொடுத்தா எனக்கு ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சு. எப்படி கண்டுபிடிப்போம்? மொத்த தொகை எவ்வளோ, 2662 இன்ட்டு எத்தனை வருஷம் சொல்றாங்க, 3 வருஷம். என்ன பண்ணும், 3 வருஷம்னா 300 பண்ணும் வகுத்தல். அடுத்து எத்தனை சதவீத வட்டி, 10%. அப்ப 10% வட்டி சொல்றாங்கன்னா என்ன பண்ணும், அதை 100 கூட்டிக்கணும். அப்போ 100 பத்தையும் கூட்டணும், 110. அப்ப அந்த 110 முறை போடணும், இதையும் 3 முறை தான் போடணும். ஓகேவா? இந்த 100 எத்தனை முறை போறீங்களோ அந்த வட்டியும் 3 முறை தான் போடுற மாதிரி இருக்கும். இந்த 100 2 முறை போட்டால் வட்டியும் 2 முறை தான் போடணும். ஓகே, அப்போ 2 ஆண்டுகள்னா 2 முறை போடுவேன், 3 ஆண்டுனா 3 முறை போடுவா, அவ்வளோதான். இப்போ அடிங்க, 1, 2, 3. அப்போ கீழே 3 ஜீரோவுக்கு மேலே 3 ஜீரோ அடிச்சிருவோம். இப்போ அடிங்க, 1 11னா 11, இங்கே அடிச்சா 2 11னா 22, மீதி 4 46ல், 4 11 44, மீதி 2 22ல 2. அடுத்து 1 11னா 11, 2 11னா 22, மீதி 2 22ல் 2 11னா 22. அடுத்து 1 2, 2 11னா 22. அப்போ எவ்வளோ வரும்? அப்போ 2, இங்கே 2 ஜீரோ, இங்கே 1 ஜீரோ, 3 ஜீரோ. ஸோ அப்போ அசல் மதிப்பு எவ்வளோ, 2000, அவ்வளோதான். ஆப்ஷன் எது, ஆப்ஷன் சி. ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் அசல் கண்டுபிடிக்க, எந்த இதில், கூட்டு வட்டியில் மொத்த தொகையை போடுறோம், எத்தனை வருஷம், 3 வருஷம்னா 300 போடுறோம், வட்டி எவ்வளோ பார்த்தோம், 10%னா 100 கூட்டிக்கணும். அப்போ 110%, அப்போ 110 முறை போடணும், 3 முறை போடணும். அடுத்து தனி வட்டியில் அசலானது n ஆண்டுகள் இரட்டிப்பாகும் எனில் எத்தனை ஆண்டுகள் m மடங்கு ஆகும்? ஓகேங்களா? ஸோ பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான். n ஆண்டுகள் எத்தனை மடங்கு ஆகுது, 2 மடங்கு ஆகுது. ஓகேவா? அப்ப n ஆண்டுகள்ல 2 மடங்கு ஆகுது. அப்ப m மடங்கு ஆக எனக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஸோ இப்படி கேட்டாங்க அப்படின்னா, இது என்னது, தனி வட்டியில் தான், என்னது, தனி வட்டியில் கேட்டாங்கன்னா, இப்போ என்ன பண்ணா, 2 ல் இருந்து 1 கழிக்கணும், 2 ல் இருந்து 1 கழிச்சு இதோட பெருக்கணும், அவ்வளோதான் ஆண்டுகள் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி m ல் இருந்து 1 கழிச்சு ஆண்டுகளை பெருக்கணும். அப்போ என்ன வரும்னா, m-1 × n அப்படின்னு வரும், அவ்வளோதான். m-1 × n. இது எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுது, 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுது. அப்போ 4 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இதுதான் க்வெஸ்சன். 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுது, அப்போ எத்தனை ஆண்டு, 4 மடங்கு ஆகும். அப்படி கேட்டாங்கன்னா, சிங்க மடங்கு என்ன கொடுக்கணும், 1 கழிக்கணும்னு சொன்னோம். ஓகேவா? அப்போ 2ல் 1 கழிச்சா 1, அப்போ 1 × 5 எவ்வளோ வரும், 5 வரும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, 4, அப்போ 4ல் 1 கழிச்சா 3, அப்போ 1 பங்கு தான் 5, அப்போ 3 பங்கு எனக்கு வரும், 15. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 15 ஆண்டுகள். ஸோ அப்போ என்ன பண்ணோம், 1 குறைச்சிட்டு இந்த ஆண்டு அப்படி போயிருக்கோம். இல்லை அதே தான், m-ல் 1 குறைக்கிற m-1 இந்த n அப்படி போயிருக்கிறோம். அப்போ ஆன்சர் அது, ஆப்ஷன் சி, m-1 × n. ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபார்மல் டைப் அப்படியே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், சரி, நம்ம டேட்டாவே கண்டுபிடிச்சிடும். இப்போ என்ன கேட்குறா, ஃபார்முலாவே கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, ஸோ எத்தனை மடங்கு சொல்கிறாங்களோ 1 கழிக்கணும். ஸோ கழிச்சிட்டு ஆண்டுகளை பெருக்கணும், அவ்வளோதான். மடங்குலேருந்து 1 கழிக்கணும், ஆண்டை பெருக்கணும், ஆன்சர் வந்துடும், m-1 × n. அடுத்து 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் இடையில் உள்ள அட்டைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஓகே, பாருங்க, 15 அட்டை எனக்கு எவ்வளோ இருக்கு, 50 கிராம் இருக்கும். 15 அட்டையும் சேர்த்தாதான் எனக்கு 50 கிராம். அப்போ 1 அட்டையோட எனக்கு அளவு எவ்வளோ வரும், 50/15 கிராம், கரெக்டு தானே? அப்போ 1 அட்டையோட அளவு எனக்கு எவ்வளோ, 50/15 கிராம். ஓகே, திங்க் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், எனக்கு மொத்த எடை எவ்வளோ இருக்குது, 2.5 கிலோகிராம், அதாவது 2.5 kg தானே. இப்போ 2.5 kg 2500 கிராம், கரெக்டுங்களா? இது என்ன பண்ணுறோம், இப்போ 2500 வகுத்தல் 1 அட்டையோட அளவு எனக்கு எவ்வளோ, 50/15 தானே, இதுங்க அப்ளை பண்ணுங்கள், 50/15. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஸோ கீழே உள்ள பின்னத்தை மேலே கொண்டு போகும், கொண்டு வந்து எனக்கு என்ன, தலைகீழாக மாறும், பேர்கள் போடணும்.
அப்போ 2500 இன்ட்டு இது தலைகளை போடுங்க எவ்வளோ வரும், 15/50. இப்போ அடிங்க, 3 5 15 50, 1 0க்கு 1 0. அப்போ 250 இன்ட்டு 3 எவ்வளோ வரும், 750. அப்போ எத்தனை அட்டைகள் உருவாக்க முடியும், 750 அட்டைகள் உருவாக்க முடியும். ஆப்ஷன் ஏ. ஓகேவா, மொத்த எடை 2.5 கிலோ. மொத்த எடை எவ்வளோ, 2.5 கிலோ, அப்படின்னா 2500 கிராம். அப்போ என்ன பண்ணுறேன், ஒரு அட்டையோட கிராம் எவ்வளோன்னு பார்க்குறேன். எனக்கு 15 அட்டை தான் 50 கிராம். அப்போ ஒரு அட்டை எனக்கு எவ்வளோ, 50/15 கிராம். நீங்கள் எதையுமே அடிக்க மாட்டேன், அப்படி தான் வச்சுக்குவேன். எதுக்கு சார் அடிக்கல அப்படின்னா, நம்ம கடைசியாக அடிச்சுக்கலாம். எதுக்கு இங்கே அடித்து பாயிண்ட்ஸ் கொண்டு வந்து அங்கிட்டு போகும்போது நான் பெருக்கும்போது கஷ்டப்படுறது, என்ன பண்ணலாம், அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த ஸ்டெப் நான் பண்ணணும்ல, அப்போ அங்கே போய் என்ன பண்ணலாம், அடிச்சுக்கலாம். ஓகேவா, அப்போ 2500 கிராம் டிவைட் பை 50/15 கிராம். இது என்ன பண்ண, கீழே உள்ள பெண்ணு மேலே கொண்டு வந்தால் தலைகிழாம வரும், அதுக்கப்புறம் எப்பயுமே அடித்தோம் ஆன்சர் வரும். எவ்வளோ வரும், 750 அட்டைகள். நெக்ஸ்ட்டு, 48 வினாடிகள், 72 வினாடிகள் மற்றும் 108 வினாடிகளுக்கு பிறகு 3 வெவ்வேறு சாலை குறுக்கு வெட்டுகளில் போக்குவரத்து விளக்குகள் மாறுகின்றன. காலை 7 மணிக்கு அவை நேரத்தில் ஒரே நேரத்தில் மாறினால் எந்த நேரத்தில் அவை மீண்டும் ஒரே நேரத்தில் மாறும், மீண்டும் எப்போது ஒன்றாக மாறும், சேரும், சந்திக்கும், இது மாதிரி சொன்னால் பண்ணும். எல்சியம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். என்ன கண்டுபிடிக்கணும், எல்சியம் கண்டுபிடிக்கணும். என்ன இருக்கு, 48, 72, 108. இதுக்கு எல்சியம் கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ரெண்டால் அடிங்க, அடித்தா 24 இங்கே 36 54. அடித்து முடியும், ரெண்டால் அடிப்போம். அடித்தோம்னா 12 18 27. அடுத்து என்ன பண்ணலாம், 3 அடித்தா 4 3 12, 6 3 18, 9 3 20. அடுத்து திரும்பி 3 4 2, இதுக்கு எடுத்தோன்னா 2 1 3. ஓகே, இப்போ ஃபுல்லாக பெருங்க, சொல்ல 2 2 4, 4 3 12, 12 3 36, 36 × 2 72, 72 × 2 144, 144 இன்ட்டு 3 எவ்வளோ வரும், 432. அப்போ 432 வினாடி. அப்போ 432 வினாடி என்ன பண்ணுவோம், நிமிடமாக மாற்றணும். அப்போ 432/60 போட்டால் நிமிடம் கிடச்சிடும். இப்போ அடித்தா இதை டேரெக்டாக தான் படிக்கணும், ரெண்டால் மூணாவது பிரான்ச் போடுது டேரெக்டாக. 1 60 60, 7 60 420. அப்போ 7 நிமிடம். அப்போ 7 60 420, மீதி எவ்வளோ வருது, 12 வினாடி. அப்போ 432 வினாடி எப்படி மாற்றலாம், 7 நிமிடம் 12 வினாடியாக மாற்றலாம். அப்போ எனக்கு எப்போ அடிச்சு ஒன்றா, 7 மணி. அப்போ 7 மணியோடைய இந்த 7 நிமிடத்தையும் 12 வினாடியும் கூட்டணும். அப்போ எவ்வளோ வரும், 7 7 12. ஓகேவா, இது வந்து மணி, 7 மணி 7 நிமிடம் 7 வினாடி. ஸோ ஆன்சர் அது 7 7 12. எங்கே இருக்கு ஆப்ஷன், ஓகேங்களா. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், கொடுக்கப்பட்ட நம்பர் 3 நம்பருக்கு எல்சியம் கொடுக்கும். ஏன் எல்சியம் கொடுக்கிறோம், ஒன்றாக எப்போது சந்திக்கும், ஒரே நேரத்தில் மாறும், இந்த மாதிரி கண் கேட்டாலே எல்சியம் கண்டுபிடிக்கணும். அப்போ எல்சியம் கண்டுபிடிச்சா 432. அப்போ 432 அது வினாடி, ஏன்னா வினாடி தானே கொடுத்தாங்க, அப்போ கண்டுபிடிக்கிறது வினாடி தான் வரும். அப்போ 432 வினாடி, அப்போ நிமிடமாக மாற்று. இந்த 432ல 7 நிமிடம் இருக்கும், மீதி 12 வினாடி இருக்கும். அப்போ 7 நிமிடம் 12 வினாடி. அப்போ 7 மணி கூட 7 நிமிடம் 12 வினாடி கூட்டு. அப்போ 7 மணி 7 நிமிடம் 12 வினாடி ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட். அடுத்து, ஏ என்பவர் தனியே ஒரு வேளை 35 நாட்கள் முடிப்பார், பி ஆனவர் ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை முடிப்பார். ஓகே பாருங்க, இப்போ ஏ இருக்காரு பி இருக்கார். ஓகே, இங்கே யார் திறமையானவங்களோ அவங்களுடைய மதிப்பு குறைவாக இருக்கணும். ஓகே, யார் திறமையானவங்க, பி ஆனவர் ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர். ஸோ அப்போ இங்கே யார் திறமையானவங்க, பி தானே திறமையானவங்க. அப்போ பி திறமை அப்படின்னா பி தனக்கு எத்தனை சதவீதம், 100%. ஓகேவா, அப்போ 40 யாருக்கா சார் கூட்டுறது, இன்னொரு ஆள் பாருங்கள் அவங்களுக்கு கூட்டிக்கோங்க. அப்போ இங்கே எவ்வளோ வரும், 140%. ஓகேவா, யார் திறமையாக இருக்கணும் மதிப்பு கம்மியாக இருக்கணும், அதாவது 100% போடணும். சதவீதம் கொடுத்தாங்கன்னா சதவீதம் போடுறோம், சப்போஸ் மடங்கு கொடுத்தாங்கன்னா 1 போடுவேன். ஓகேங்களா, அவ்வளோதான். அப்போ பி தான் இங்கே திறமையானவர். அப்போ பி எவ்வளோ, 100. அப்போ 40% கூட்ட சொன்னாங்களா, அப்போ இன்னொருக்காக 40% கூட்டிங்க. அப்போ ஏ எவ்வளோ, 140%. அப்போ ஒரு ஒரு ஏ வந்து எத்தனை பிடிக்கிற ஒரு வேலையா, 35 நாள். அப்போ 35 நாள்.
ஓகே, அதான் 140% இவ்வளோ 35னா 100% எனக்கு எவ்வளோ வரும், அவ்வளோதான் இப்போ கொஸ்டின். 140% 35னா 100% எனக்கு எவ்வளோ வரும், சதவீதம்னா தலைகளை மாற்றணுமா, அப்போ 100/140 × 35. இப்போ அடிக்கலாம், 1 0 1 0. அடுத்து 5 2 10, 7 2 14. அடுத்து 1 7, இப்போ 7 இங்கே 5 7 35. அடுத்து 5 5 இருக்குண்ணா 25, அவ்வளோதான் சான்ஸ் எவ்வளோ, 25 நாட்களில் முடிச்சுடுவார், அவ்வளோதான் முடிஞ்சுவான். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் கான்செப்ட்னது யார் திறமையானவங்களோ அவங்க 100%. அப்போ இவ்வளோ கூட்ட சொல்கிறாங்களோ அது 100 அந்த 100 கூட்டிக்க, 100 கூட்டிக்க. அப்போ 40% கூடுதல்னா அவன் 100 கூட்டம் 140. அப்போ ஏ வந்து 140, பி வந்து 100. அப்போ ஏ வந்து 35 நாள், அப்போ 140% 35 நாள், 100% எனக்கு எவ்வளோ வரும், கம்மியாக தான் வரப்போகுது. ஸோ சதவீதனால நேர்மாறு தான், தலைகளை போட்டு அடிச்சலே போதும் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இது நல்லா யோசிச்சுங்க, யார் திறமையானவங்களோ அவங்க சதவீதம் குறைவாக இருக்கணும், மடங்குனா 1 மடங்கு, சதவீதம்னா 100%. அடுத்து பி பிளஸ் கியூவில் 20% மற்றும் பி மைனஸ் கியூவில் 50% சமம். ஓகே, எனக்கு இது வந்து என்னவா எதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. அப்போ பி பிளஸ் கியூ வின் அப்படின்னது ஆஃப் பட்டன் அப்படின்னா இன்ட்டு பண்ணுவோம், 20% சீக்வல்ட். அடுத்து பி மைனஸ் கியூ இன்ட்டு 50%. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், பி மைனஸ் கியூன்னு ஒன்று தான் பார்ப்ப, பி பிளஸ் கியூ மேலே அப்படியே இருக்குது, பி மைனஸ் கியூன்னு வந்தால் வகுத்தில் வந்துடும். அதே மாதிரி 50 அங்கே அப்படியே இருக்க போது இந்த 20 × 9 கீழே வந்துடும். ஓகேவா? அப்போ என்ன கான்செப்ட்னா பி பிளஸ் கியூ 50, பி மைனஸ் கியூ எவ்வளோ, 20, அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, B:Q என்ன கேட்குறாங்க, B:Q தான் கேட்குறாங்க. அப்போ பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா, பியோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸோ ரெண்டையுமே கூட்டிக்கிட்டு, ஸோ ரெண்டையும் கூட்டி 2 வகுத்த B. ஓகேவா? அடுத்து ரெண்டையுமே கழிச்சு, ரெண்டையுமே கழிச்சு 2 வகுத்த Q, அவ்வளோதான்ப்பா. ஓகேவா? ஃபஸ்ட்டு கூட்டிட்டு 2 வகுக்கணும், அடுத்து கழிச்சு 2 வகுக்கணும், அவ்வளோதான். அப்போ பினா கூட்டிட்டு 2 வகுக்கிறேன், கியூ அப்படின்னா ரெண்டையும் கழிச்சுட்டு 2 வகுப்பேன். இப்போ எவ்வளோ வரும், 35:15. இதே சுருக்கணும்னா 7:3. ஸோ ஆப்ஷன் எது வரும் பாருங்க, 7:3, ஆப்ஷன் சி, அவ்வளோதான்ப்பா. ஓகேவா? ஸோ இது வந்து நீ எப்பயும் போல கண்டுபிடிக்கிற மாதிரி கூட, பி பிளஸ் கியூ எவ்வளோ, 50, பி மைனஸ் கியூ 20. அப்போ என்ன பண்ணுவோம், கேன்சல். அப்போ 2P, இப்போ 2P தான் எவ்வளோ, 70. அப்போ 1P எவ்வளோ, 35. ஸோ இது என்ன பண்ணோம், இங்கே அப்ளை பண்ணும். அப்போ 35 வச்சுக்கோம், மைனஸ் மைனஸ் கியூ பண்ணால் ப்ளஸ் கியூ ஆயிரும், 20 இருந்தால் மைனஸ் 20. அப்போ 35 போச்சுன்னா கியூ வந்து 15. இப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் போட்டு கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கல, இல்லைன்னா ஸோ கூட்டி 2 வகுத்த B, கழிச்சு 2 வகுத்த Q, அவ்வளோதான். ஸோ ஆன்சர் அது 7:3. அடுத்து 450 மற்றும் 216 ஆகியவற்றின் மீ பெறும் பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு என்ன? ஸோ இந்த நம்பருடைய மீப்பெரு வகுத்தி, அதாவது ஹச்சி சேப் கண்டுபிடி சொல்கிறாங்க, ஹச்சி சேப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம், அது என்ன பண்ணலாம், இதை மாதிரி நம்ம சமப்படுத்தும். ஓகேவா? அப்போ 450 × 216 கண்டுபிடிங்க, எவ்வளோ வரும், 2 அடிப்போம், 2 அடித்தோம்னா 2 2 5, இங்கே 1 0 8. அடுத்து என்ன பண்ணலாம், 3 அடுத்து 7 5, இங்கே 3 அடித்தா 3 6. அடுத்து திரும்படியும் 3 2 5, அடுத்து இங்கே அடித்தோம்னா 1 2. ஸோ அதுக்கு வேணாம், எதுவும் பண்ண முடியாது, அப்படியே விட்டுருங்க. அப்போ கட்சி சிவன் கண்டு சொன்னாங்க, இதை ஃபுல்லாக பெருக்குங்க, 2 3 6 6 3 18. ஓகே, அப்போ 18, இந்த 18 எப்படி எழுதலாமா, 23x - 51 எழுதலாம், 23x - 51 நான் அப்படியே எழுதிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் மதிப்பு தான் தேவை, அப்போ எக்ஸ் தேவைன்னா -50 எங்களுக்கு கொண்டு வாங்க. இப்போ -50 + 51 = 18 + 51 = 23x. இப்போ ரெண்டையும் கூட்டிங்க எவ்வளோ வரும், 69. அப்போ 23x எவ்வளோ, 69. அப்போ 1x எவ்வளோ வரும், 1 23 23, 3 23 69. அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 3. எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 3. ஸோ ஆன்சர் அது செகண்ட், அவ்வளோதான்ப்பா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஹச்சிசிஎப் கண்டுபிடிச்சோம், ஹச்சிசிஎப் எவ்வளோ வருது, 18. அப்போ 18 தான் எனக்கு எதுக்கு சமம், 23x - 51 சமம், அதுலேருந்து எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு
இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வீட்டில் நான்கு அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன்பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும், மற்றும் நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப எப்போ ஒலிக்கும்? ஸோ ஒண்ணுமே கிடையாது, எப்போது ஒன்றாக ஒலிக்கும் சந்தித்துக் கொள்ளும். என்ன கண்டுபிடிக்கும்? நம்ம எல்சியம் கண்டுபிடிக்கணும். அப்ப 15, 20, 25, 30, மொத்தம் 4 மணி தான் எனக்கு எல்சியம் கண்டுபிடிப்போம். 5-6 அடிப்போம். அடிச்சோம்னா 3, 4, 5, 6. அடுத்து 3-ஆல் அடிப்போம். 1, 4, 5, 2. அடுத்து 2-ஆல் அடிச்சோம்னா 1, 2, 5, 1. ஓகே, அதாவது அடிக்க முடியாது. என்ன பண்ணலாம்? பெருக்குங்க. 5, 3, 5, 5, 2, 30, 30, இங்கே ஒரு 10 எவ்வளோ? 300. அப்போ 300 நிமிடம். அப்போ 300 நிமிடத்தை என்ன பண்ணும்? மணிக்கு மாதம். அப்போ 300 நிமிடம் எதுக்கு இப்போ சமம்? 5 மணி நேரம் சமம். 300 நிமிடம் எவ்வளோ? 5 மணி நேரத்துக்கு எனக்கு சமம். அப்போ எப்போ ஒன்றா அடிச்சிச்சு? 5 மணி கிடச்சிச்சா? அப்போ காலை 5 மணி. அதோட நமக்கு என்ன சொல்லுப்போ? இப்போ ஒரு 5 மணி. அப்போ 5 கூட்டு. அப்போ காலை 5-ல் இருந்து இப்போ 5 கூட்டம் வரும். 10 மணி. என்ன 10 மணி? காலை 10 மணி தான் வரும். அப்போ ஆன்சர் எவ்வளோ? 10 மணி தான் ஆன்சர் கரெக்ட். ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேலா? ஸோ ஒன்றுமே இல்லை, எல்சியம் கண்டுபிடிச்சா எனக்கு 300 நிமிடம்னு வந்துச்சு. 300 நிமிடம் அப்படின்னா 5 மணி நேரம். அப்போ 5 மணிக்கு அடிச்சிச்சு, இப்போ இந்த 5 கூட்டணும். அப்போ எவ்வளோ வரும்? 10 மணி நேரம். ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஒன்றாக ஒழிக்கும், எப்போது சந்தித்துக் கொள்ளும், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எல்சியம் கண்டுபிடிக்கணும். மீ பேர் நம்பர் கண்டுபிடிக்கணும், ஹச்சிசியம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான்ப்பா. ஓகே சார், வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வரீங்க. ஸோ உங்கள் நண்பருக்கும் தகவலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் நம்மளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கூட பெல் சிக்னல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.